shirt. Bhadra! Come here. Mama, I can explain everything. பத்ராவை கன்னியா தேவி ஆக்கறதுல உங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்க போகுது? சுபத்ராவுக்கு நடந்த மாதிரி இனிமே நடக்க கூடாது. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். யாரை நினைச்சு இப்படி பயப்படுறீங்க? அந்த பிளாக் மேஜிக் பண்ற திகம்பரனை நினைச்சா? ஆனந்தா, திகம்பரனை யார் எதிர்த்தாலும் அவங்க ரத்தம் இந்த மண்ணில சிந்தும். என்னால யாரோட ரத்தமும் இந்த மண்ணில சிந்த வேண்டாம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், யார் எதிர்த்தாலும் பத்ராவை நான் விரும்புவேன். அவன் போயிட்ட விட்டுட்டு போயிட்டேடா பண்ணுவேன். என் மகளை கொண்டுட்டாங்களே. ஹலோ மிஸ்டர் திகம்பரன். ஆனந்த் அமாவாசையில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஜனித்தவன். இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். பேரையும் நாளையும் குறிச்சு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கல. பேரையும் நாளையும் மட்டும் இல்ல, உன் ஜாதக மொத்தத்தையும் நான் குறிச்சு வச்சிருக்கேன். உன் ஜாதகத்தை நானும் குறிச்சு வச்சிருக்கேன். அதுல வர்ற அமாவாசைக்கு முன்னாடி நீ ஜெயில இருந்தே ஆக வேண்டிய யோகம் உனக்கு இருக்கு. சீனுவ கொன்னது நீதான? நானா? நான் விரும்புறதெல்லாம் சாந்தியும் சமாதானமும் மட்டும்தான். You are a criminal. I know that. ஆதாரத்தை நான் கொடுப்பேன். இத பாருங்க, இதான் சீனு. பாவம், அவன் ஏன் திகம்பரம் கொண்டான்? அவன் யாருக்கு என்ன தப்பு செஞ்சான்? தீய சக்தி தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. கொல்றதும் அதை மறைக்கிறதும் திகம்பரனுக்கு சுலபம். அது இந்த ஊரோட சாபம். என்ன சாபம் அங்கிள்? பார்த்துட்டே இருங்க. எங்க அம்மாவோட ஆசைப்படி சிவன் கோவில நான் விளக்கேத்துவேன். அப்புறம் அந்த திகம்பரனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன். சும்மா ஒண்ணும் இல்ல, அதுக்கு வேண்டிய கம்ப்ளீட் எவிடன்ஸ் இதுல இருக்கு. சீனுவோட ரத்தத்துக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும். ரத்தம் போனோம். இது வரைக்கும் நீ ஒண்ணுதானே பார்த்திருக்க, தனக்கு எதிராக இருக்கிற எதையும் அவன் வேரோட புடுங்கிடுமா? கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா அங்கிள்? நீங்க யாரும் என் கூட வரலன்னா அதை முன்னாடியே சொல்லிடுங்க. நானே அவனை ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கிறேன். உன்னோட வேகத்தை பாக்குறப்ப எனக்கு பயமா இருக்கு. வெயிட் அண்ட் சீ. ஆனந்த், திகம்பரன் அழிக்கிறதுக்கு 1000 சூரியனோட சக்தி கொண்ட என் மக சிவராமன் வருவான். ரொம்ப நல்லா இருக்கு ஜோசியர். மகன் வரவை எதிர்பார்த்து
கண்ணெல்லாம் பூத்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. திகம்பரா, உன் கதை முடிய போகுது. சுபத்ராவோட பணத்தை இன்னும் நீ ஏன் பாதுகாத்து வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சதால உங்க முகத்துல ஒரு மரண பயம் வந்துருச்சுல. மிருத்துஞ்ச மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபிக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க, சுகமரணம் தான் ஏற்படும். கொஞ்சம் கூட வழி தெரியாது. உன்னை இங்க அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். நான் எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? எதுக்கு? ஆனந்த் அண்ணே தோட்டத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போனி. ஆனந்த், பத்ரா, நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன். எங்க அம்மாவோட ஆசைப்படி சிவன் கோவில்ல விளக்கேற்ற போறேன். அதுக்கப்புறம் கன்னிகா தேவி பூஜைக்கு நான் வருவேன். நான் எல்லார் முன்னாடியும் உன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போவேன். நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. நான் கூப்பிட்டா நீ வருவல்ல? நிச்சயம் வருவேன். பத்ரா, உனக்கு இங்க என்ன வேலை? போடி உள்ள. நீ அனாவசியமா வந்து அவளை தொந்தரவு பண்ற. நான் பத்ராவோட பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். நீ என்னடா அவ கூட பேசுறது? காயத்ரியோட மகன் கூட பார்க்க மாட்டேன் உன்ன. வேண்டாம் போ. நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க. சிவன் கோயிலுக்கு போய் விளக்க வச்சுட்டு வா. நீ கூப்பிட்டா அவ வருவா. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த பாட்டி பாத்துக்கிறேன். போ.